ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டேட்டின் வித்ரே. இன்னைக்கு நம்ம சேனலில் ஓரியோ பணியாரம் இல்லைனா ஓரியோ லாவா கேக், இது எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த குக் வித் கோமாலிலிருந்து இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஓரியோ பிஸ்கட்ஸ் வச்சு இதை எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். தண்ணியில் பார்த்தீங்கன்னா நான் டார்க் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். நீங்கள் டைரி மில்க் ட்ரை பண்ணலாம், பட் டைரி மில்க் வந்து இதில் பர்ஃபெக்டாக நமக்கு கிடையாது. ஸோ டார்க் சாக்லேட் நீங்கள் அமுலில் கூட ரொம்ப ஈஸியாக 20 ருபீஸ்க்கும் சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கால் கப்பு கொஞ்சம் கூட நான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த சுடுதண்ணி மேலே வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு இந்த சாக்லேட் ஃபஸ்ட் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டைரி மில்கில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகும், பட் நீங்கள் வந்து கடைசியில் அந்த லாவா மாதிரி அதை நீங்கள் உடச்சி எடுக்கும்போது உள்ளேருந்து அது வழிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப கல்லாட்டாக கெட்டி ஆகிடும். ஸோ டார்க் சாக்லேட் தான் அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த தண்ணியோட சூட்டில் நான் மேலே ஒரு பவுல் வச்சு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட் மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இது மெல்ட் ஆகும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து கொஞ்சமாக ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெறுமனே டார்க் சாக்லேட் மட்டும் போட்டாலும் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ இது கூட நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவுக்கு சாக்லேட்க்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாலோடு சேர்த்தே அந்த சாக்லேட்டை நம்ம டபுள் பாயில் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்க அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே கரைஞ்சி நல்லா ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி இது மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், நம்ம அதுக்குள்ளே மற்ற ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு. ஸோ நான் 2 பேக்கெட் ஓரியோ எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே டார்க் கலர் ஒரு ரெசிபி அப்படிங்கிறதுனால நான் ஒயிட் ஓரியோ எடுக்கல, அதாவது அந்த சென்டர் க்ரீம் ஒயிட் வர மாதிரி நான் எடுக்காமல் டார்க் ஓரியோவே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். க்ரீமும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். ஸோ க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக செப்பரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, க்ரீமோடு சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். 2 மினிட்ஸ்க்குள்ளேயே அது நல்லா அரைஞ்சிரும். அரைச்சி வச்ச இந்த பிஸ்கட் பவுடர் கூடவே நான் தேவையான அளவுக்கு பால், அதாவது காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் தான் நான் எல்லாத்துலேயுமே சேர்த்துருக்கேன். அதோட டவுட் நீங்கள் கேட்பீங்க, காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் எப்போவுமே நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ட்டுக்கு சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பால் ஒரு வேளை கெட்டிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் பாயில் பண்ண மில்க் தான் எல்லா ரெசிபிக்குமே ஆட் பண்ணணும். ஸோ மறுபடியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், அதாவது இந்த தோசை மாவு இட்லி மாவு பதம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுன்னா போதும். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட இது ஆப்ஷனல் தான், நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் இப்போலாம் எல்லா கடைகளிலுமே ரொம்ப 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 ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா இது இன்னும் ரொம்ப சாஃப்டாக அந்த கேக் மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். சேர்க்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்கட்டோட மிக்ஸ் ப்ளஸ் பால் நம்ம கலந்துருக்கோம் இல்லையா, அதை மட்டுமே நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரக்கல் எடுத்திருக்கேன். நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் பணியாரக்கல்னால் அடுப்பில் வைக்கலை. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாப்பிங் போர்டு மேலே வச்சு உங்களுக்கு நான் வச்சு காட்டிகிட்ருக்கேன். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்க மாவுலேருந்து, அதாவது சாரி அந்த பிஸ்கட் பவுடர் இருக்குல்லையே அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன், கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு, இப்படி தான் இருக்கணும். ஸோ இதை எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணியாரம் இதில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிஸ்கட் மிக்சர், அது மேலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த பிஸ்கட் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணும்போதே ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, பாதி மட்டும்தான் ஊற்றணும், அதாவது நிறச்சி ஊற்றிடக்கூடாது. ஸோ நம்ம மேலே இந்த மாதிரி சாக்லேட் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அது இடையில வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு திரும்ப அந்த பிஸ்கட் அந்த கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சாக்லேட் வந்து சென்டரில் கிடைக்கும் நமக்கு. இதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எந்த பட்டர் நெய் எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா நான் நான்ஸ்டிக்கில் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால. ஸோ ஈஸியாக வந்துடும், பாருங்கள் இவ்வளோ அழகாக ரேஸ் ஆகி வந்திருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஒரு கேக் மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக அடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளேருந்து அப்படியே ஹாட்டாக சாக்லேட் அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே வழிஞ்சி வருது. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் இதை வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்ய முடியும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.